சோஸ்திரம் நான் ஏஞ்சலினா மரியா ஜோசப் ஆஷ் டைசிசன் மென்டல் ஹெல்த் மினிஸ்ட்ரியின் கவுன்சிலர் இன்னைக்கு நான் உங்கள் கூட போதை தன்மை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் தட் இஸ் அடிக்ஷன் போதை வகைகள் பொருளுக்கு அடிமையாகுதல் குடிபோதை நடத்தை அதாவது பிஹேவியர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சூதாட்டம் இன்டர்நெட் போதைக்கு அடிமையானவர்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை என்று நினைப்போம் இந்த அடிமைத்தனம் குடும்பத்தை நண்பர்களை மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் போதை அடிமைத்தனம் இளம் பிள்ளைகளை பாதிக்கும் போதைப் பொருள் உட்கொள்ளும் குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகளும் அநேகமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இப்பிள்ளைகள் அநேகமாக பெற்றோர்கள் கவனிப்பு இல்லாமல் வளர்வார்கள் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்படுத்தப்படுவார்கள் போதைப் பொருளை எடுக்கும் பெற்றோரை பார்க்கும் இப்பிள்ளைகள் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் இது நீடித்தால் மனநோயால் பாதிக்கப்படலாம் படிப்பிலும் கவனம் செலுத்த முடியாது ஓகே இந்த குடும்பத்திலிருந்து வரும் பிள்ளைகள் குற்ற உணர்வோடு இருப்பார்கள் தங்களையே குற்றம் சொல்வார்கள் தாழ்ந்த மன உணர்வோடும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள் குடிபோதை அடிமை மற்றும் குடும்ப வன்முறை குடும்ப வன்முறைகள் உடல் வன்முறை மனநல பாதிப்பு குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக கவலை தற்கொலை செய்யும் எண்ணம் தங்களை துன்படுத்தப்பட்டதை மறுப்பது மனக்கசப்பு தங்களை குறை சொல்லிக் கொள்வார்கள் மக்களோடு பழகி கொள்வதை குறைத்து கொள்வார்கள் தன்னம்பிக்கை இல்லை ஏன் சிலர் துன்புறுத்தப்பட்ட உறவில் தொடர்ந்து இருக்கிறார்கள் பயம் துன்புறம் செய்தவனிடமிருந்து மிரட்டல் தங்களுக்குள்ளே ஆறுதல் சொல்லிக் கொள்வது பணம் பற்றாக்குறை கலாச்சாரம் துன்படுத்தப்பட்டவரிடம் காணப்படும் அறிகுறிகள் தங்கள் நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கும் தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மற்ற காரணங்கள் சொல்வது எப்பொழுதும் கையில் பணம் இருக்காது அடிக்கடி கடன் வாங்குவது காரணம் இல்லாமல் பள்ளிக்கு செல்வதில்லை வேலைக்கு செல்வதில்லை துன்பப்பட்டவரிடம் எப்பொழுதும் விட்டு கொடுப்பார்கள் மனநல ஆரோக்கியம் தேவையானது மாற்றுவோம் அதை பற்றி பேசுவோம் உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவையா ஆஷ் டயசேசன் மென்டல் ஹெல்த் மினிஸ்ட்ரியை நாடுங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயார் நீங்கள் அமைதியாக கேட்டதுக்கு நன்றி